சனி ஞாயிறு ஆச்சுன்னா அங்கே வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்யாண மண்டபத்தில் எச்சில பொறுக்கிற வேலை. ஸோ சாப்பாடு போடுவாங்க, சாப்பாடு போட்டது மட்டும் இல்லாமல் 30 ரூபா தருவாங்க. அவரை மீட் பண்ணதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையே மாறிச்சு. அந்த டைமில் எனக்கு சென்னையே பிடிக்காமல் போச்சு. வந்தாரே வாழ வைக்கும் சென்னைன்னு சொல்லுவாங்க, இப்படி நம்மளை மோசடி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகையாக வந்துச்சு. அவன் மட்டும் என் கையில் கிடச்சானா அவனை சாவடிச்சிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவம், அவன் மேலே அவ்வளோ விரக்தி. சென்னைக்கு வந்த புதுசில் சென்னையில் யாரையுமே தெரியாது. ஆனால் இன்னைக்கு சென்னையில் எந்த வீட்டுக்கு போனாலும் எனக்கு சோறு போடுவாங்க. நம்ம ஷாபுத்ரியில வந்து பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை காலையில 11 மணிக்கு டானு வீடியோ கொடுக்கறதுக்கான முயற்சிகள்லாம் வந்து பண்றான். இப்போ வந்து குக் வித் கோமாளி நம்ம விஜய் டிவி புகழ் அவரோட கதைக்கு போலாம். கடலூர் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா திருப்பாப்புலியூர் அப்படின்ற ஒரு ஊர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இருக்காப்ல. அவங்க அப்பாவுக்கு வந்து தினக்கூலி தான், பழக்கடையில் வந்து வேலை பார்க்குறாரு. அண்ணன் இருக்காரு, அம்மா இருக்காங்க. ஆனால் பெரிய அளவில் சம்பளம் கிடையாது. சின்ன பழக்கடை அப்படின்றதுனால ஒரு சில நேரம் வியாபாரம் இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய பழங்களை மட்டும் கொடுத்து விடுவாங்க நைட்டு. அந்த டைமில் அந்த பழங்களை மட்டும் சாப்பிட்டு வந்து வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தோம். அம்மா வந்து காசுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுனால வருத்தத்தில் 7வது 8வது படிக்கும் போது லீவ் டைமில் நானே வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த அம்மாவோட அதிரசம், முறுக்கு, எள்ளடை இதெல்லாம் வாங்கிட்டு போய் விற்றுட்டு வந்து காசு தருவேன். அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெட்டிக்கடையில் வேலை பார்ப்பேன். மாதம் வந்து 150 ரூபா சம்பளம் தருவாங்க. சனி ஞாயிறு ஆச்சுன்னா அங்கே வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்யாண மண்டபத்தில் எச்சில பொறுக்கிற வேலை. எச்சிலையை ஃபுல்லாக பொறுக்கி முடிச்சுட்டா சாப்பாடு போடுவாங்க, சாப்பாடு போட்டது மட்டும் இல்லாமல் 30 ரூபா தருவாங்க. ஸோ இந்த மாதிரி காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு அம்மா கிட்ட வந்து கொடுப்பேன். அண்ணன் +2 முடிச்சதுக்கப்புறம் சென்னைக்கு படிக்க போகிறான். சென்னைக்கு படிக்க போகும்போது அப்பா சொன்னார், அடுத்து வந்து நீயும் வந்து படித்து முடிச்சுட்டு சென்னைக்கு போயிடணும், ஏன்னா இங்கெல்லாம் வந்து பெரிய அளவில் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னார். ஸோ சொன்னதுக்கேத்தாப்பில் எனக்கும் ஆசை. அண்ணன் வந்து ட்ரெயினில் போகும்போது நம்மளும் ட்ரெயினில் போய் சென்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அந்த ஆசையோடு சொல்லிட்டு நானும் வந்து நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன். நல்லா படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் அப்பா கீழே விழுந்து அப்பாவுக்கு கையில் பயங்கரமாக வந்து அடிபட்டுருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்பாவுக்கு வேலைக்கு போக முடியாது, சேவிங்ஸ் அப்படின்றது எங்கள்கிட்ட கிடையவே கிடையாது, ஏன்னா தினக்கூலி தான். ஸோ அந்த நேரத்தில் அண்ணனும் இப்போ தான் படிக்க போயிருக்கான், அவனால் பார்ட் டைம் ஜாப் தான் பண்ண முடியும், வேறு வழியே இல்லை, நான் வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன். இந்த ஊரில் வந்து வேலை பெரிய அளவில் சம்பாதிக்க முடியாது, சென்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட சொல்கிறேன். அண்ணனும் வந்து நிறைய இடங்களில் வேலை வந்து ட்ரை பண்ணுறாரு. வேலை ட்ரை பண்ணும்போது ஒருத்தவருங்க எங்களுக்கு கால் பண்ணார், ஏர்டெல்லில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணார். 10th முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொன்னார். என் தம்பி இருக்கா வர சொல்லவா அப்படின்னு சொன்னார். அவரும் சரின்னு சொன்னார். அவரை மீட் பண்ணதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையே மாறிச்சு. தாம்பரத்தில் அவரை மீட் பண்ண வரும்போதே அவர் சொல்லி விட்டுருந்தார், ஃபோனு தான் வாங்கிட்டு வந்துரு, ஃபோன் ரொம்ப தேவை, ஏன்னா ஏர்டெல் கம்பெனியில் வேலை அப்படின்னு சொன்னார். ஸோ ஏர்டெல் கம்பெனியில் வேலைன்றதுனால தாம்பரத்தில் இறங்கினேன். சேர்த்து வச்சிருந்த காசில் 1500 ரூபாய்க்கு மொபைல் ஃபோன் வாங்கணும், அப்புறம் ட்ராவலுக்கு செலவு பண்ணேன். அது போக கையில் 100 ரூபா தான் இருந்தது. அவருக்கு வந்து அங்கே இருந்த 1 ரூபா பூத்தில் தான் ஃபோன் பண்ணேன், ஏன்னா என் ஃபோனில் சார்ஜ் இது இல்லை, ரீசார்ஜ் பண்ணல, காசு இல்லை. அதனால் அவருக்கு 1 ரூபா ஃபோனில் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணோடனே வாப்பா நீ வேலைக்கு ஜாயின் பண்ணணும், என்ன வா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறணும். பஸ்ஸில் ஏறும்போதே வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தை பற்றி கேட்டார். அப்பா என்ன பண்ணுறாரு, அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கேட்டார். சரி வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டு எங்கே தங்குவேன், நான் வேணால் அட்வான்ஸு கம்மி அட்வான்ஸுக்கு ஏதாவது வீடு பார்த்து தரவா அப்படின்லாம் சொன்னார். எல்லா விவரங்களையும் விசாரிச்சாரு. விசாரிச்சுட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்க போகும்போது பர்சை திறந்தேன், பர்சை திறந்தேன், ஏ பர்சை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிக்கெட் எடுத்தார். ஒரு 5 பஸ் ஏறணும். எனக்கு தெரியும் உன்ட்ட காசு இருக்காதுன்னு தெரியும். உடனே இல்லை நான் வச்சிருக்கேன், எவ்வளோ வச்சிருக்கேன், இவ்வளோ வச்சிருக்கேன், 100 ரூபாய் வச்சிருக்கேன், ஏ இந்த காசு வச்சு என்ன பண்ணுவேன், அதெல்லாம் செலவு தேவைப்படும், இப்படி நானே டிக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே டிக்கெட் எடுத்தார். அவரை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு அட்வைஸும் பண்ணார், இந்த கம்பெனியில் வேலை பாரு, ரொம்ப நல்ல கம்பெனி, சரியா, நான் இந்த மாதிரி நிறையா பேருக்கு வேலை வாங்கி கொடுக்குறதா என்னோட வேலை, இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வேறு நல்ல இடம் வச்சுன்னா அங்கே நான் அவனை மாற்றி விட்டுறேன், இல்லைனா இதே கம்பெனியில் 3 வருஷம் வேலை பாரு, 8000 ரூபாய் சேலரி, அதுலேருந்து 15000 ஆகும், 20000 ஆகும், 3 வருஷத்தில் உனக்கு 20000 சம்பளம் கிடச்சிடும், சரியா அப்படின்லாம் வந்து சொன்னார். லவ் கிஃப்ட்னு சுத்தாதுன்னு சொல்லிட்டு அட்வைஸ்லாம் பண்ணார். எனக்கு அவரை அவ்வளோ பிடிச்சிருந்தது, அவ்வளோ ஹெல்ப் பண்ணார். அன்னைக்கு எல்ஐசிக்கு போனோம், அந்த ஏர்டெல் கம்பெனிக்கு போனோம். மேலே ஏறினவுடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் உள்ளே போய் பேசிட்டு வந்தார். நான் வெளியவே உட்காந்துருந்தேன், உட்காந்துருக்கும் டக்கு போய் போ 10th சர்டிஃபிகேட் போய் எடுத்துருவா, ஜெராக்ஸ் எடுத்துருவா அப்படின்னு சொன்னார். ஜெராக்ஸ் எடுத்துகிட்டுலாம் போகும்போது, ஏ தம்பி தம்பி நில்லு நில்லு புகழ், அந்த ஃபோனை கொடு, நான் உள்ளே ஏர்டெல் சிம் கார்டு போட்டுறேன், ஏன்னா ஹெச்ஆர் போகிறதுக்கு முன்னாடி போடணும், உனக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்றது சந்தோஷமாயிருச்சு. அவர்கிட்டையும் ஃபோனை கொடுத்துட்டு போயிட்டேன். போயிட்டு வந்து பார்த்தா அந்த அண்ணன் ஆரஞ்சு கலர் டிஷர்ட் போட்ட அண்ணன் அங்கே ஆளை காணோம். உள்ளே போய் கேட்டேன், இந்த மாதிரி ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வர சொன்னார். அந்த ஆரஞ்சு கலர் டிஷர்ட் போட்ட அண்ணன் எங்கே அப்படின்னு கேட்டேன். ஜெராக்ஸ் மிஷினே இங்கே இருக்குப்பா, இங்கே இருக்கு, ஒன்றே போய் ஜெராக்ஸ் எடுக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ண அவர் ஃபோனும் சுவிச் ஆஃப். சென்னைக்கு வந்து புதுசு 10th முடித்த பையன், சின்ன பையன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில.
இங்கே வந்து வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டம் போகலாம், வீட்டுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்க வந்தால் இங்கே என்னை வந்து ஒருத்தர் மோசடி பண்ணிட்டாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ஆஃப்டே ஆயிடுச்சு. என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து ஆஃப்டே ஆயிடுச்சு. அந்த டைமில் எனக்கு சென்னையே பிடிக்காமல் போச்சு. முத முதல்ல இந்த ஊருக்கு வந்திருக்கோம், வந்தாரே வாழ வைக்கும் சென்னைன்னு சொல்லுவாங்க, இப்படி நம்மளை மோசடி பண்ணிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அழுகையாக வந்துச்சு. அடுத்த கட்டம் என்ன பண்ணுறதுனே தெரில. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணால் அப்பானா பதட்டமாயிருவாங்க, பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க, கையில் இருந்த சேவிங் எல்லாம் போச்சு, இப்போ வீட்டுக்கும் போக முடியாது. இப்போ அண்ணனுக்கு ஃபோன் பண்ணலான்னா அண்ணனும் பயப்படுவான், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புதுப்பேட்டைக்கு போனேன். புதுப்பேட்டையில் ஒரு கடையில் போய் வேலை கேட்டேன், வெல்டிங் பார்க்குற கடையில் வேலை கேட்டேன். சாப்பாடு போடுறேன் நாங்கள், இல்லை இல்லை வேலை கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்த்தேன். மத்தியானம் வந்து 25 ரூபா கொடுத்தாரு, என்கிட்ட இருந்த காசையும் வச்சு மத்தியானம் சாப்பிட்டேன். முடிச்சோடனே வெல்டிங் முடிச்சோடனே 100 ரூபா கொடுத்தாரு. 100 ரூபா கொடுத்தோடனே வீட்டுக்கு போனேன், அண்ணன் ஒரு ரூமில் இருந்தான். அந்த ரூம் போனோடனே அண்ணன் கேட்டான், என்னடா ஏர்டெல் கம்பெனி வேலையா, எவ்வளோடா சம்பளம், எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது என்னை நல்லா ஏமாத்திட்டான்டா ஒருத்தன், அவன் மட்டும் என் கையில் கிடச்சானா அவனை சாவடிச்சிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோபம், அவன் மேலே அவ்வளோ விரக்தி. வாழ்க்கையில் இப்படியா முன்னேறிலாம் நினைக்கும் போது இப்படியான நம்மளை ஏமாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விருப்பாக இருந்துச்சு. உங்களுக்கும் இதே மாதிரி யார்கிட்டையாவது ஏமாந்துருப்பீங்க, அதே மாதிரி ஏமாறமும் எப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும், அதே சூழ்நிலை தான் புகழ் இருந்தார். அடுத்து என்ன பண்ணுறது, 3 மாதம் வெல்டிங் கடையில் வேலை பார்த்தாப்ல. அப்புறம் ஒரு எலக்ட்ரிஷியனாக ஒருத்தவருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாப்ல. அட்டைப்பெட்டி கடையில் அட்டை ஒட்டுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாப்ல. இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பிரசாத் சுடி கைத்தாப்பில் தான் அந்த எலக்ட்ரிஷியனுக்காக வெயிட் பண்ணுவார், அவர் வந்து பிக்கப் பண்ணிட்டு போவார். அன்றைக்கி வந்து எலக்ட்ரிஷியன் வேலை இல்லைன்ட்டார். வேறு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது அங்கே பக்கத்தில் வந்து கார் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த கடையில் ஹெல்ப்புக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு போய் ஹெல்ப் பண்ணேன். ஒரு வண்டியை தொடச்சு கொடுத்தா 10 ரூபா கொடுத்தாங்க. இப்படி ஒரு 7-8 வண்டி எனக்கு தொடச்சு கொடுத்தா 80 ரூபா கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் நீ ரெகுலராக வேலைக்கு வந்தேன்னா வாரத்துக்கு 700 ரூபா சம்பளம்னு சொன்னார். எனக்கு இந்த இது நல்லா இருக்கே, ஒரு நாளைக்கே வந்து 100 ரூபாயாவது எப்படியாவது டிப்ஸாக கிடச்சிரும், அது மட்டும் இல்லாமல் 700 ரூபா சம்பளமாக இருக்குது, இந்த வேலைக்கு போயிடலாம், மத்தியானம் வேறு சாப்பாடு வாங்கி கொடுத்துறாரு அண்ணன், அதனால இந்த வேலை சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. கலக்க போகுது யாரில் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பானா காத்தாடியில் நடித்த பையன் அங்கே வந்திருந்தாப்புல, அவரும் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. அந்த தம்பி அவர் வந்திருந்தாப்புல, அவர் என்கிட்ட நல்லா பேசுவார். அப்படி பேசும்போது உன் மூஞ்சி ஒரு காமெடி மூஞ்சாக இருக்குது, நீ ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்போ என் மனசு சொல்லிச்சு நீ போய் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிச்சு. என் ஓனர்கிட்ட கேட்டு போய் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். கலக்கப்போகுது யாரில் ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு என்ன பண்ணேன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போய் மொட்டையடிச்சு மறுபடியும் அந்த ஆடிஷனுக்கு போனேன். ஏன்னா என் மொட்டையடிச்சு நான் வேறு மாதிரி இருப்பேன், அதனால மொட்டையடிச்சு அந்த இதுக்கு போனால் ஆடிஷன் அங்கேயே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கே தீனாவோட நட்பு கிடச்சிது. தீனாவின் மூலமாக வந்து சிரிப்புடா அந்த நிகழ்ச்சியில் வெறும் ரியாக்ஷன் மட்டும் வச்சு, என் கையில் மைக்கே தர மாட்டாங்க, வெறும் ரியாக்ஷன் மட்டும் கொடுப்பேன். அப்படி தான் எனக்கான வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் எப்பெல்லாம் வந்து அங்கே யாருமே வராமல் இருக்காங்களோ அப்போ பொம்பளை வேஷம் போடுறதுக்கு ஆள் வேணும்பாங்க, நான் டக்குன்னு போயிடுவேன். அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் வந்து இந்த பொம்பளை வேஷம் போட வந்து தயங்குவாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூஞ்சி வந்து அடையாளம் தெரியாது. வெளியே பொம்பளை வேஷம் போட்டுட்டு வெளியே போனோம்னா நீ தானே நடித்த விஜய் டிவியில் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளை வேஷம்னா யாரும் கை தூக்க மாட்டாங்க. நான் டக்குன்னு கை தூக்குவேன். நான் எப்பயுமே கையில் ட்ரிம்மரோடையே சுற்றிட்டு இருப்பேன், டக்குனு மீச தாடியை வச்சுட்டு பொம்பளை வேஷத்துக்கு ரெடியாக இருப்பேன். எந்த வேஷமா இருந்தாலும் சரி மீசியை போட்டுட்டு டக்குனு ரெடி ஆகிறதுக்கு ஃபுல் ஷேவ் பண்ணியிருக்கணும், அதனால எப்பயுமே ட்ரிம்மரோட சுத்திட்டு இருப்பேன். அப்படி எல்லாமே பண்ணிட்டு இருந்ததுனால சூப்பர் சிங்கர்ல அன்னியன் அம்பி ரமோ இந்த கேரக்டர் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அந்த கேரக்டர் நல்லா பண்ணதன் காரணமாக குக் வித் கோமாளி நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அந்த குக் வித் கோமாளி வந்து பாத்தீங்கன்னா என்னைய உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆகிருச்சு. சென்னைக்கு வந்த புதுசுல சென்னையில யாரையுமே தெரியாது, ஆனா இன்னைக்கு சென்னையில எந்த வீட்டுக்கு போனாலும் எனக்கு சோறு போடுவாங்க. ஏதாவது ஒரு ஹோட்டலுக்குள்ளே நுழையும் போது கையில் 50 ரூபா இருக்குது, இந்த ஹோட்டலில் நம்மளால் பில் பே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து உள்ளே போவேன். ஆனால் இன்றைக்கி ஒரு ஹோட்டலில் என்னையே கூப்பிட்றாங்க, சாப்பிட சொல்கிறாங்க, சாப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்கள் இன்ஸ்டாகிராமில் போடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடும் போட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடுறதுக்கு காசும் தர்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அந்த ஆரஞ்சு கலர் டிஷர்ட் போட்ட அண்ணன் கிடச்சார்னா அவர் கையெடுத்து கும்பிட்டு அவருக்கு ஒரு ஐஃபோன் வாங்கி கொடுப்பேன். அன்னைக்கு முட்டா இருந்தாலும் என்னை ஏமாத்தாம அங்க ஏர்டெல் கம்பெனியில வேலை வாங்கி கொடுத்துருந்தானா ஒரு 8000 ரூபாய் சம்பளத்திலிருந்து 10000 ரூபாய் சம்பளம் தான் நீங்க வாங்கியிருப்பேன். ஆனா இன்னைக்கு நான் நல்லா சம்பாதிக்கிறேன், பட வாய்ப்புகள் கிடைக்குது, ஸ்டேஜில் போய் ஹாய் மக்களே அப்படின்னு சொன்னாலே காசு தர்றாங்க, ஒரு ஈவெண்ட்ல ஹோஸ்ட் பண்ணாலே காசு தர்றாங்க, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அன்னைக்கு ஏமாத்துற அந்த மனுஷன் தான், அன்னைக்கு எனக்கு ஒரு துன்பத்தை கிரியேட் பண்ண அந்த மனுஷன் தான் இன்னைக்கு நான் ஜெயிக்கிறதுக்கும் நான் வெற்றி பெறதுக்கும் காரணமா இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அவருடைய மனசு என்ன சொல்லிச்சோ அதை தான் தொடர்ச்சியா பண்ணிட்டே இருந்தாரு. ஸோ விவேகானந்தர் அவர்கள் சொன்னதுதான் ஞாபகம் வருது, உன் இதயம் என்ன சொல்கிறதோ உன் மனசு என்ன சொல்கிறதோ அதை மட்டும் செய், வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கக்கூடிய தைரியம் உன் மனசுக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. புகழவர்களுடைய வாழ்க்கை உலகத்தின் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையோடையோ வாழ்க்கையை மாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். உன்னை வென்று முதுகை வெல்ல வீறு கொண்டு வாமா.